ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பவித்ரா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். முட்டை மசாலா, இது பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, பூரி, இது கிளமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 சின்ன சைஸ் வெங்காயம், 1 சின்ன சைஸ் தக்காளி, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2-3 முட்டை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். நான் மசாலா ஆட் பண்ணும்போது என்ன மசாலா போடுறேன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆயிலில் வந்து பொரியணும். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகணும். நான் வேறு எந்த பொருளுமே ஆட் பண்ணல, பட்டை லவங்கம் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இந்த ஆனியன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேகிறதுக்கு நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும் ஆனியன். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியனுடன் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும், இதோட பச்சை வாசனை வந்து போகணும். இப்போ வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்வீட்னஸ் வந்துடும். இப்போ இதெல்லாமே நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து அதோட மசாலா ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். நான் பட்டை லவங்கம் எதுவுமே ஆட் பண்ணல, ஸோ ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறமா சக்தியோட முட்டை குருமா மசாலா பேக்கெட் விற்கிறாங்க, கடையிலெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, அது வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் இது இல்லாதவங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்துலேயே யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நான் இதோட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஆயிலோட சேர்த்து. இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள், இல்லை கிரேவி மாதிரி ஆகிடும். நம்ம வந்து தொக்கு தான் பண்ண போகிறோம், ஸோ நீங்கள் தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசாலா எல்லாமே பிளெண்ட் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் முட்டை ஆட் பண்ண போகிறேன். நான் 2 முட்டை தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா அந்த முட்டையும் மசாலையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அடுப்பை வந்து ஸ்லோலியே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது, முட்டையும் நல்லா வெந்து வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க, முட்டை டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், இப்போயும் நல்லா தெரியுது, நல்லா வெந்துட்டு வருது. பாருங்கள், வெந்துடுச்சு, தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணல, ஸ்லோலி தான் வச்சுருக்கேன். இப்போ தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நம்ம தோசை போட்டு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த மசாலா பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, பூரி, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். நார்மலாக நம்ம சட்னி சாம்பார் பண்ணுவோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ தோசை நல்லா வெந்துடுச்சு, அந்த பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஸ்லோலியே வச்சுருந்தேன், தண்ணிலாம் எதுவுமே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.